சோ ஹேலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைசன் நூப்கேமர். நாம அவங்க டைசன். இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே முக்கியமான டாபிக் தான் பார்க்க போறோம். கிராஃப்டன் வந்து உண்மையாலுமே பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியாவுக்கு மிடாஸ்பைல யூசி பர்ச்சேஸ் பண்ற ஆப்ஷன் எனாபிள் பண்ணிட்டாங்களா என்ன, அந்த மாதிரி ஒரு டாபிக் தான் இன்னைக்கு வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க, வீடியோக்குள்ள போற முடி. மறக்காம டைசன் நூப்கேமர் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்துல இருக்க பெல் ஐகான் உடைய கிளிக் பண்ணி விட்டுருங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இந்த டாபிக் நான் எடுக்கிற காரணம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோகுல் அப்படின்ற ஒரு 3 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு மெயில் அனுப்பியிருந்தாரு. அதாவது மிடாஸ்பைல அவர் வந்து யூசி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாருன்னா அது காசெல்லாம் வந்து போயிருச்சான், பட் ஆனால் அக்கௌண்ட்டுக்கு யூசி வரலை. ஸோ எனக்கு வந்த மெயிலை உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்ஷாட்டாக அனுப்புகிறேன், என்னென்னு கொஞ்சம் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன்ஷாட்லாம் கீழே அட்டாச் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் உள்ளுக்கில் போயிட்டு இவர் என்ன அக்கௌண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தார், பப்ஜிக்கு பண்ணாரா, பிஜிஎம்ஐக்கு பண்ணாரா, என்ன பண்ணி வச்சிருக்காரு. ஸோ பப்ஜியில் தான் வந்து ஏதோ ப்ராப்ளம் போல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன்ஷாட் பார்க்க ஆரம்பிச்சு. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தோம் அப்படின்னா, ஸோ பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. மிடாஸ்பைல பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியாவா, எப்போ இது ஆட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளுக்குல ஃபர்தரா செக் பண்றப்ப தான் தெரியுது, பூராமே ஃபேக்கு, பூரா பித்தலாட்ட பசங்க. அவருக்கு வந்து பாருங்களேன், தேங்க்யூ ஃபார் பர்ச்சேஸ், யுவர் ஆர்டர் கம்ப்ளீட் இன் 24 hours போட்டு இது எல்லாமே ஆர்டர் ஐடி எல்லாமே போட்டிருக்காங்க. அவர் ஒவ்வொரு மெயிலாக நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன், செம்ம சாக்கு. 250 ரூபாய்க்கு வந்து யூசி வந்து பை பண்ணியிருக்காப்புல, அதுக்கான ட்ராக்கிங் ஐடி எல்லாமே அவரோட மெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சேஃப்டி இஷ்யூஸாக அதை நான் வந்து மறைச்சிருக்கேன். ஸோ இது பாருங்கள், எல்லாமே வந்து அந்த வெப்சைட்லேருந்து வந்த எப்படி சொல்கிறது ரிப்போர்ட், அதாவது யூசி பர்ச்சேஸ் பண்ணதுக்கான ரிப்போர்ட்ஸ்லாம் அனுப்பியிருக்காங்க. யூ யூ சாமி, நான் சரியான சாக்குங்க, என்னடா இப்படி பித்தலாட்டம் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த விஷயத்த பல வாட்டி சொல்லியிருக்கேன். பப்ஜிக்கே வந்து பார்த்திங்கன்னா ரேசர் கோல்டு மூலிமா தான் மிடாஸ்பைல யூசி பர்ச்சேஸ் பண்ண முடியும், பிஜிஎம்ஐக்கு இன்னும் கொண்டு வரல, ஃப்யூச்சரில் தான் கொண்டு வருவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அவர் மென்ஷன் பண்ணியிருந்தப்ப மிடாஸ்பைல பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னார். அது மிடாஸ்பை வெப்சைட்டே கிடையாதுங்க, அவர் அனுப்பின ஸ்க்ரீன்ஷாட்லேயே பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட் இருந்துச்சு. ஸோ அதனால் சர்ச் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் என்னோட க்ரோமில் வந்து சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். விபிஎன் இல்லாமலே ஓப்பன் ஆச்சு. பார்த்தா பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இண்டியான்னு ஒரு லோகோவை வச்சுட்டு சீசன் 18 அந்த லாபி தீம்ஸ்லாம் இருக்கும் தெரியுங்களா, ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சு பண்ண முடியாத பித்தலாட்டம்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இண்டியாவுக்கு மட்டும் யூசி பர்ச்சேஸ் பண்ணி வைக்கலையா, எல்லாத்துக்குமே பப்ஜி கேஆர் பப்ஜி குளோபலுக்குலாம் பைப் பண்ணி தரான் எல்லாம் கைஸ். ஸோ இதை நினைக்க என்னடா நீங்கள் க்ரோமில் விபிஎன் இல்லாமல் பப்ஜி மொபைல் வெப்சைட்டே ஓப்பன் ஆகாது, மிடாஸ்பை போட்டு பர்ச்சேஸ் யூசி பர்ச்சேஸ் வரைக்கும் விபிஎன் இல்லாமல் பண்ண முடியுன்ற அளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்க. இவர் வந்து 24 hours வந்து வெயிட் பண்ணி பார்த்துருக்காப்புல, வரலன்னு தான் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பியிருக்காப்புல. 24 hours இல்லை கைஸ், 24 இயர்ஸ் வெயிட் பண்ணாலும் வராது. அதோட யூசி ப்ரைஸோட லிஸ்டெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க, பூரா பொய்யுங்க. பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இண்டியாவுக்கு யூசிஸ் பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்னா இன்கேமில் மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி இத்து போன வெப்சைட்லாம் நிறைய சுற்றிட்டு இருக்கு, தயவு சேர்ந்து பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. அந்த மனுஷன் பாவம் யூசி பர்ச்சேஸ் பண்ணிட்டு யூசி வரலன்னு சொல்லிட்டு மெயில் பண்ணியிருந்தாப்புல, அதுவும் வந்து அவர் என்ன மிடாஸ்பைல பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொன்னார், எனக்கு அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. மிடாஸ்பை வெப்சைட்டில் வந்து கிடையாது, ஆக்சுவலாக மிடாஸ்பை வெப்சைட்டில் பப்ஜிக்கு மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும், அதுவும் ரேசர் கோல்டு மூலிமா இந்தியாவில் இருக்க பிளேயர்ஸ்லாம் வந்து பை பண்ணிட்டு இருக்காங்க. பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இண்டியான்னு சொல்லிட்டு அன்வான்டான வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட காசை வந்து தயவு செய்து தொலைச்சிடாதீங்க. ஸோ எனக்கு இது வந்து அவரை பார்த்து எனக்கு கஷ்டமாகவும் இருந்துச்சு, வேறு எதுவுமே பண்ணவும் முடியாது. அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், ப்ரோ இது வந்து மிடாஸ்பை வெப்சைட்டே கிடையாது, இது வந்து ஒரு ஃபேக் வெப்சைட்டு, உங்கள் காசுலாம் திருப்பி வராது ப்ரோ அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டு விட்டுட்டேன். இருந்தாலும் நம்ம பசங்களுக்கு சொன்னோம்னா, இன்கேஸ் இந்த சின்ன பசங்களாம் இருக்காங்க மிடாஸ்பை வெப்சைட்னு சொல்லிட்டு யூசியை போட்டு வரும் வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் கடைசியில் நான் மிடாஸ்பைல தான் பர்ச்சேஸ் பண்ணேன், எனக்கு யூசி வரல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால தான் இந்த வீடியோ நான் வந்து பண்ணேன். ஸோ பார்த்துருந்து கைஸ், யூசி பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் பிஜிஎம்ஐக்கு இன்கேமில் மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும், அப்படியே மிடாஸ்பைல ஒரு ஆப்ஷன் எடுத்துகிட்டு வராங்கன்னா நான் தனி வீடியோ பண்ணுறேன். அது வரைக்கும் அன்வான்டான வெப்சைட்டில் வந்து பை பண்ணாதீங்க. இன்கேஸ் நீங்கள் வேறு ஏதாவது வெப்சைட்டில் பை பண்ணாலும் அது டிடெக்ட் பண்ணுறப்ப பப்ஜியை அதை எடுத்துட்டுருவாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் பண்ணாதீங்க, கொஞ்சம் பார்த்துருந்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை தான் அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம டைசன் ஓகே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்துக்கு பெல் ஐக்கன் அப்படியே கிளிக் பண்ணிருக்கேன். அடுத்த வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பை சி யூ சூன் கீஸ்.